நன்னூல் எழுத்ததிகாரம் உயிரீற்று புணரியல் நூற்பா 176 இஐ என்பனவற்றுக்கான சிறப்பு விதி. இஐ ஈற்று சிறப்பு விதி. அல்வழி இஐ முன்னர் ஆயின் இயல்பும் மிகழும் விகற்பமும் ஆகும். அல்வழி இஐ முன்னர் ஆயின் இயல்பும் மிகழும் விகற்பமும் ஆகும். அதாவது அல்வழி புணர்ச்சியில ஈகரம் ஐகாரம் ஆகியவற்றை இறுதியாக உடைய சொற்கள் இருந்து அது எங்க இருக்கணும், நிலைமொழியோட இறுதியில. வருமொழியில வள்ளினம் வந்தால் அந்த வள்ளினம் இயல்பாக புணரும், வள்ளினம் மிகுந்து புணரும், வள்ளினம் இயல்பாகவும் மிகுந்தும் புணரும். அல்வழி இஐ முன்னர் ஆயின் இயல்பும் மிகழும் விகற்பமும் ஆகும். அல்வழி புணர்ச்சியில் இகரத்தையும் ஐகாரத்தையும் இறுதியாக உடைய சொற்களின் முன் வள்ளினம் வந்தால் அந்த வள்ளினம் இயல்பாக புணரும், வள்ளினம் மிகுந்து புணரும், வள்ளினம் மிகுந்தும் மிகாமலும் புணரும். சான்று பார்க்கலாம். வள்ளினம் வரும்போது இயல்பாக புணர்தலுக்கு சான்று பாருங்க. எலி கூட்டல் சிறிது, எலி சிறிது. பூனை கூட்டல் பெரிது, பூனை பெரிது. இங்கே வள்ளினம் வந்திருக்கு, எலி இகரையிறு அல்வழி சிறிது வள்ளினம் வந்திருக்கு, அங்கே வள்ளினம் மிக இயல்பாகவே புணர்ந்திருக்கு. அது மாதிரி பூனை ஐகார இறுதி பெரிது வள்ளினம் வந்திருக்கு, அங்கே பூனை பெரிது என்று வரும்பொழுது இயல்பாக புணர்ந்திருக்கிறது. வள்ளினம் வரும்போது அந்த வள்ளினம் மிகுந்தும் புணரலாம். பார்த்தோம் இல்லையா சான்று பாருங்க. வைகாசி கூட்டல் திங்கள், வைகாசி திங்கள். வைகாசி ஈ இகர இருவாக இருக்கு, திங்கள் வள்ளினம் வந்திருக்கு, வைகாசி திங்கள், அங்க வள்ளினம் மிகுந்து புணர்ந்திருக்கிறது. இன்னொரு சான்று பார்க்கலாம். தை ஐகார இரு, தை கூட்டல் திங்கள், தை திங்கள், அங்கேயும் வள்ளினம் மிகுந்து புணர்ந்திருக்கிறது. அடுத்ததாக வள்ளினம் வரும்போது இயல்பாகவும் புணரலாம், மிகுந்தும் புணரலாம். அதற்கு சான்று கிளி கூட்டல் குறிது, கிளி குறிதுன்னு வரலாம், கிளி குறிது என்று வள்ளினம் மிகுந்தும் வரலாம். பனை கூட்டல் பெரிது, பனை பெரிது என்று இயல்பாகவும் வரலாம், பனை பெரிது என்று வள்ளினம் மிகுந்தும் புணரலாம்.